யூ ஆர் நாட் அன் ஆண்டர்பனர் ஆர் சிஇஓ. ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. திஸ் மைட் டிமோட்டிவேட் யூ ப்ராபப்ளி. நான் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எனக்கு என்னென்ன ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 6:30 ஆகுது, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேனா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. ஐ எம் 27 இயர்ஸ் ஓல்டு. இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஐ எம் 28. இந்த ஹஸ்லிங் கல்ச்சர் வந்து இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, இப்போ எல்லாருமே வந்துட்டு ஜாப் போகிறத ஒரு மாதிரி கீழேயா பார்க்குறதும், பிஸ்னஸ் பண்ணாதான் வந்து ஒரு கிளாஸான விஷயம், பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்லிங் கல்ச்சர் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கானத தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வீடியோ அப்லோட் ஆகி நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு புது பெர்செப்ஷன் கிடைக்கலாம். இவன் சொல்கிறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைன்னு தோணலாம். நான் வரும்போது சன் இல்லை, இப்போ சன்னு வந்துருச்சு, கண்ணு கூசுது, நான் ஆங்கிள் மாற்றிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பெட்டர் ஐ திங்க். யூ ஆர் நாட் அன் ஆண்டர்பனர் ஆர் சிஇஓன்னு நான் யாரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த 18 to 23, 24 இயர்ஸில் இருக்கிற பசங்க, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணி ஓகே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியா பண்ணி ப்ராபப்ளி தனியாகவோ இல்லை ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி எல்லாமே ஓகே இதுதான் பிஸ்னஸ் பிளான்னு பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க பர்சனல் அக்கௌண்ட்டில் போயிட்டு அவங்க பயோவில் சிஇஓ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிரியேட் பண்ணாங்க இல்லையா அந்த அக்கௌண்ட்டை வந்து அப்படியே டேக் பண்ணுறது, சிஇஓ ஆஃப் இப்படின்னு, பிஸ்னஸ் ஓனர் ஆஃப் இப்படின்னு, என்டர்பிரனர் அட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மென்ஷன் பண்ணி இருக்கிறது. அந்த பிஸ்னஸ் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுதா, சேல்ஸ் கொடுக்குதா, அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ணிட்டாலே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ரியாலிட்டியில் இருக்கிறவங்கள தான் வந்து யூஆர் நாட் அன் என்டர்பிரனர் ஆர் சிஇஓ அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஒரு 50 ஃபாலோவர்ஸ் வந்த உடனே பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. பிஸ்னஸ் இஸ் ஒன்லி ரன்னிங் வென் யூஆர் ஜென்ரேட்டிங் ரெவென்யூ. ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணும்போது தான் அது ஆக்சுவலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னே அர்த்தம். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐ எம் அன் ஆண்டர்பிரனர்னு சொல்லிட்டு உங்களை நீங்களாவோ இல்லை வீட்டில் நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி இதை மட்டுமே சொல்லிட்டு மட்டுமே இருந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அன்லெஸ் தட் பிஸ்னஸ் இஸ் ஜென்ரேட்டிங் ரெவென்யூ. ஸோ அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ தான் வந்து அந்த ஃபால்ஸ் ரியாலிட்டியில் போய் சிக்கிக்கிறீங்க, மோஸ்ட்லி வந்து இந்த 18 to 25 இயர்ஸில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் ஒழுங்காக போல, ரன் ஆகலை, ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் முடிஞ்சிருது. அதே மாதிரி அடுத்த விஷயம் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போ 2024 ஜூனில் இருக்குமா, இப்போ வந்து ஒரு 18 to 25 இயர்ஸில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட போயிட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுற, என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்க அந்த மாதிரி வந்து கேட்குறப்போ, கொஞ்சம் இன்டர்நெட்டில் வந்து அவன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஒரு சோஷியல் மீடியா ஏஜென்சி, இல்லைனா ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஏஜென்சி, அந்த மாதிரி தான் வந்து அவன் சொல்கிறான். அது அவன் என்ன, அவன் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு பேசிக்லி சரவுண்டட் பை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதை பற்றி மட்டும்தான் வந்து அவன் யோசிக்கிறான். வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபேஸஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து வந்துட்டு போகும். .com வரப்போ, அதாவது இன்டர்நெட் வரப்போ .com-க்குன்னு சொல்லிட்டு ஒரு பபுள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னாலஜி இ-காமர்ஸ் வரப்போ இ-காமர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பபுள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2019-20, 2021 பார்த்தீங்கன்னா, 2019-20 இந்த கொரோனா டைம்லலாம் கிரிப்டோக்கு வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆண்ட்ரூ டேட்டு அந்த மாதிரி வந்துட்டு சிக்மா மெயிலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஏஐன்னு ஒரு ட்ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ட்ரெண்டு ட்ரெண்டாக வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி வந்து பரவும். அதை வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து 2024 இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எது பீக்கில் இருக்குது, எல்லோரும் எதை பற்றி பேசுகிறாங்க, ஸோ நான் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. தட்ஸ் நாட் ரைட். லைக் எல்லாருமே பேசுகிறாங்கன்னா அதை அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது. ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட சொல்லுவாங்க, இஃப் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இட் ஸ்டே அவே ஃப்ரம் இட் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து ட்ரெண்டை பார்த்துட்டு ஓகே இது தான் ட்ரெண்டில் இருக்குது அதனால நான் இப்போவே வந்து இதை பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து ஒரு தப்பான முடிவு. இதை வந்து நீங்கள் எப்போ இதை ட்ரெண்டு எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது எப்போ அப்படின்னா, ட்ரெண்டோட
ட்ரெண்ட் எப்போவுமே வந்து ஒரு பாரபாலிக்காக தான் போகும். இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி மேலே போய் அப்படியே கீழே, அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெண்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பாரபாலிக்கில் இங்கே ஸ்டார்ட் ஆகிற ட்ரெண்டு வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இந்த அப்பர் ரைடை வந்து நீங்கள் அப்படியே வந்து ரைட் பண்ணிக்கணும். அது வந்து டிப் ஆகுறப்போ, அதாவது இந்த பீக்கில் போய் அந்த ட்ரெண்டு வந்து பீக்கில் இருக்கிறப்போ நீங்கள் போய் அதுக்குள்ளே ஜம்ப் ஆனீங்கன்னா இட் வில் காஸ் அ, அது வந்து அப்படியே வந்து உங்களை அப்படியே கீழே கொண்டு வந்துடும் அந்த பாரபாலிக் முடிகிறப்போ. ஸோ த ட்ரெண்ட் வில் அப்படியே உங்களை, அந்த ட்ரெண்டு முடிகிறப்போ உங்களையும் சேர்த்து முடிச்சு விட்ரும். ஸோ ட்ரெண்டு எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். அது அதில் தான் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதில் தான் வந்து அந்த ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லலாம், உங்களோட ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பீக்கில் இருக்கும்போது பண்ணக்கூடாது, அது விலை கம்மியாக இருக்கும்போது பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2024 டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் இது மட்டுமே பிஸ்னஸஸ் கிடையாது, நிறைய பிஸ்னஸஸ் இருக்கு. கொஞ்சம் வெளியே திங்க் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கிற மாதிரி, என்ன என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும், மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகணும், அந்த மாதிரி வந்து பிஸ்னஸஸ் நிறையா இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் யோசிக்கலாம், யூ கேன் கன்சிடர் தட். அடுத்த பாயிண்ட் நான் வந்து என்ன அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறது எல்லாமே வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கலாம், மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் இன்னுமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கலாம். ஓவர் நைட்டில் வந்துட்டு என்ன எங்கேயோ கொண்டு போய் நிற்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஆப்டிமிசம் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம், தட்ஸ் ஓகே. அது மட்டுமே வந்து உங்களை ஹெல்ப் பண்ணாது, அதுதான் ரியாலிட்டி, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மோட்டிவேஷன் மட்டுமே வந்து உங்களை ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் ஃப்ரைடே நைட் இந்த மாதிரி ஒரு 4-5 ரீலை பார்த்துட்டு ஓகே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பிளான் பண்ணிட்டு சாட்டர்டே வந்து எதுவுமே பண்ணாமல் படுத்து தூங்கிடுவீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்களே. சில பேர் வந்து பிளான் பண்ணுறன்ற பேரில் வந்துட்டு நோட்ஸ் கூட போட மாட்டாங்க, மைண்ட்லேயே பிளான் பண்ணிட்டு ஓகே நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு மட்டும் யோசிச்சுட்டு சனிக்கிழமை படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து மோட்டிவேஷன் வந்து உங்களை ஒரு மாதிரி ஃபால்ஸ் ரியாலிட்டியில் வாழ வைக்குது. மோட்டிவேஷன் வந்து ஒரு கேவலமான எமோஷன், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்னு தோண வைக்குமே தவிர தட் அலோன் டசன்ட் ஹெல்ப் இன் க்ரோயிங். ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான டிசிப்ளின் தேவைப்படும். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பண்ணுறதுக்கான டிசிப்ளின் தேவைப்படும், அது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. யாருக்கு வந்து அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ண முடியுமோ அவங்க மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ ஒரு 100 பேர் மோட்டிவேட் ஆகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 5-10 பேர் தான் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லா ஸ்டார்ட்அப்ஸுமே வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஸோ மோட்டிவேஷன் வில் ஹெல்ப் யூ டு லைக் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு பயங்கரமான டிசிப்ளின் தேவை. அந்த டிசிப்ளின் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வளர்ந்த விதம், நம்மளோட சைல்டுஹுட்டு, நம்மளோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸு, அதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த டிசிப்ளின் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியும். நீங்கள் சின்ன வயசில் ஒரு 12-13 இருக்கும்போது நீங்கள் காலையில் 6 எந்திரிச்சு உங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா, இல்லை ஸ்கூலுக்கு போய் நான் வந்து அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு 8 வரைக்கும் தூங்கிட்டு போயிருக்கீங்களா, அது அந்த மாதிரி வந்து நிறைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் கூட வந்து இதை டிசைட் பண்ணும். ஸோ ஹூ ஹாஸ் தி டிசிப்ளின் டு ஃபாலோ தட் பிஸ்னஸ் பிளானோ இல்லை ஏதோ ஒரு பிளான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறதோ அவங்களால மட்டும்தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நாட் எவ்ரிபடி கேன் டஸ் தட். மோட்டிவேஷன் யார் வேணாலும் ஆகலாம், பட் இதுதான் ரியாலிட்டி. ஐ எம் நாட் ட்ரைங் டு டிமோட்டிவேட் யூ, பட் This is what reality is. Psychologically, இப்படி தான் நடக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, வாட் யூ கேன் டூ இஸ் நீங்கள் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து சான்சஸ் ஆஃப் வின்னிங், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணலாம். இப்போ கண்டென்ட் க்ரியேஷன் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ probability of winning is very less unless you have a competitive advantage. So அதுதான் வந்து என்னோட ப்ளூ பிரிண்ட்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒன்று யோசிக்கிறப்போ
எவ்வளோ எவ்வளோ வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது, எல்லாருமே பண்ணுறாங்க, அதில் வந்து எனக்கு ஒரு 1 or 2% தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து தள்ளிடுங்க. அதுக்கு பதிலாக வந்து கண்டிப்பாக இது பண்ணால் கண்டிப்பாக நடக்கும், ரெகுலராக நடக்கிற பிஸ்னஸ் தான், இந்த ஏரியாவில் வந்து இது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்சால் மட்டும் அதில் கால வைக்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, டோன்ட் குவிட் யுவர் ஜாப். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுறாதீங்க. நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அது தான். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் குவிட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டோன்ட் குவிட் யுவர் ஜாப். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாப் இருக்கட்டும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ்லேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் டோன்ட் கன்சிடர் லைக் குவிட்டிங் அட் ஆல். சப்போஸ் வந்து அது ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து ப்ராஃபிட் எடுத்து பாக்கெட்டில் போடாமல் இன்வெஸ்ட் இன் சம்திங் தட் கேன் ஆட்டோமேட் யுவர் பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும், மேபி லைக் ஹையரிங் எ மேனேஜர் ஆர் லைக் ஹையரிங் சம் இன்டர்ன்ஸ், யாரையாவது வச்சு அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆட்டோமேட் யுவர் செல்ஃப், அந்த ஆட்டோமேட் யுவர் பிஸ்னஸ். அதை விட்டுட்டு தயவு செஞ்சு உங்கள் ஜாபை வந்து குவிட் பண்ணிடாதீங்க. எப்போ குவிட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பூமாயி உங்களோட நெட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அந்த நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கும், உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கும், உங்கள் பார்த்துக்கும் அப்படின்னா யூ கேன் கன்சிடர் குவிட்டிங் யுவர் ஜாப். அன்டில் தென் ப்ளீஸ் டோன்ட் குவிட் யுவர் ஜாப். அட்லீஸ்ட் ஃபார் லைக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுற வரைக்கும் டோன்ட் குவிட் யுவர் ஜாப். பிகாஸ் ஏன்னா வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாப் போய் மந்த்லி சேலரி வர மாதிரி இருக்காது, சீஸ்னலாக இருக்கும். அது வந்து நமக்கே தெரியாது, ஒரு மாதம் வந்து பயங்கரமாக சேல்ஸ் இருக்கும், அடுத்த மாதம் சேல்ஸே இருக்காது, நமக்கு வந்து ஏன் சேல்ஸ் இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது. அது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓ இந்த சீசன்லாம் நமக்கு சேல்ஸ் இருக்காதுன்னே தெரிய வரும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அது எல்லாமே நம்ம கற்றுக்கிற வரைக்கும் யூ நீட் டைம். ஸோ அது வரைக்கும் வந்து டோன்ட் குவிட் யுவர் ஜாப் தயவு செஞ்சு சொல்கிறேன். ஃபினான்ஷியலி வந்து அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடும். நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அதுதான். ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர், பட் அப்போ நான் 2020 ஜாப் குவிட் பண்ணும்போது நான் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியே ஸ்டார்ட் பண்ணோம் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து. அண்ட் தட் இண்டஸ்ட்ரி வாஸ் டூயிங் வெரி வெல், ஆல்மோஸ்ட் வந்து க்ரோர்ஸில் வந்து நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து பேங்க் பேலன்ஸில் வந்துட்டு போகிறதெல்லாம் பார்க்குறப்போ ஐ ஹேட் லைக் ஐ வாஸ் வெரி ஆப்டமிஸ்டிக் அண்ட் ஐ வாஸ் வெரி ஓவர் கான்ஃபிடென்ட் அண்ட் நான் வந்து என்னோடய ஜாபை குவிட் பண்ணிட்டேன். ஸோ தென் ஸ்லோலி லைக் சம்ஹவ் லைக் 2-3 இயர்ஸ் வந்து அது ரன் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி வந்து அது பிஸ்னஸ் வந்து சீசனல் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ ஐ ஹேட் டு ஃபேஸ் லாட் ஆஃப் கான்சிக்வன்சஸ் ஃபார் தட். அதுலேருந்து இப்போவும் வெளியே வரதான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சம்ஹவ் கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் அவுட். ஸோ ஐம் அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்லீப். ஸ்லீப் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணுறேன், நைட் ஃபுல்லாக உட்காந்து நான் பிளான் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் உட்காந்திங்கன்னா இட் வில் மெஸ் அப் எவ்ரி திங். நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் பண்ணிடுவேன் அப்படின்னாலும் லைக் மேக்ஸிமம் 2 டேஸ், அதுக்கப்புறம் யூ கேனாட் டூ இட். யூ லூஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டே, அந்த பாடியோட டயர்ட்னஸே வந்து உங்களோட எல்லா இன்ட்ரெஸ்ட்டையுமே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ தயவு செஞ்சு தூங்குங்க. தூங்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். தூங்கலைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான மெலட்டோனின் சப்ளை ஆகலை, உங்களோட பாடி உங்கள் பாடிக்கு வந்து கரெக்டான டைமில் கரெக்டான மெலட்டோனின் சப்ளை ஆகலை அப்படின்னா
யூ மைட் ஹாவ் ஸ்ட்ரெஸ், லைக் யூ கேன் பில்டப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய டிஸார்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வென் ஐ கன்சல்டட் டாக்டர், லைக் எனக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் கன்சல்ட் பண்ணப்போ, த ஒன்லி திங் தே செட் இஸ் மை லைஃப் ஸ்டைல், லைக் யூ ஹாவ் டு தூங்கணும், கரெக்டாக தூங்கணும், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து என்னால் ஃபிசிக்கலாக வந்து என்னால் ரெக்கவர் ஆக முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இன்சோமினியா கொண்டு வரலாம். ஸோ இன்சோமினியானா நைட்டு தூங்கவே முடியாது, அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சுவல் டிசீஸே வந்து கொண்டு வரலாம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகும். அது எப்படி அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு உங்கள், இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட், ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது என்னது அப்படின்னா உங்களோட கட், கட்டுனா உங்களோட வயிறு வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். இட் வில் ஸ்டாப் ப்ரொடியூசிங் குட் பாக்டீரியாஸ் இன் யுவர் ஸ்டொமக். ஸோ வந்து பேட் பாக்டீரியாஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு நிறைய கார்விங்ஸ் வரும், நிறையா ஸ்வீட் எடுத்துப்பீங்க, நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ பேட் பாக்டீரியாஸ் டெவலப் ஆகும்போது இன்டெஸ்டைன்ஸில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும், யூ வில் ஸ்டார்ட் ஹேவிங் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ். அந்த ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ்னால யூ மைட் லூஸ் வெயிட் ஆர் யூ மைட் கெயின் வெயிட். எனக்கு என்ன நடந்துச்சுன்னா ஐ லாஸ்ட் வெயிட், என்னோட ஐ லாஸ்ட் மை அப்பட்டைட், ஐ லாஸ்ட் மை வெயிட். ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து அதுக்கான முக்கியமான ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு தூங்குங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ அப்லோட் ஆகுமா இல்லையானு கூட எனக்கு தெரியல. சப்போஸ் வந்து அப்லோட் ஆகி இது எந்த சேனலில் அப்லோட் ஆகுது, அன்ஃபில்டர்டில் போடலாமா இல்லை மெயின் சேனல்லே போடலாமான்னு கூட என்னோட டிசைட் பண்ணல. ஆனால் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, இதையும் இன்க்ளூட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் பென்சில் பாட்காஸ்ட், ஐ மீன் மெயின் சேனலில் பாட்காஸ்ட்காக தான் வந்து அது ஸ்டார்ட் பண்ணோம். லைக் வேறு எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், அது வந்து ஒரு பாட்காஸ்ட் சேனலாக மாறிச்சு. தமிழ்நாட்டில் வந்து பாட்காஸ்ட் மார்க்கெட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட்ஸ் க்ரோயிங், இது நல்லா தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஆனால் மக்களோட ஆடியன்ஸோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் பாட்காஸ்ட்னால் ஒரு கெஸ்ட்டோட மட்டும்தான் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னா ஒருத்தர் இருக்கணும், இன்னொரு கெஸ்ட் இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து அது பாட்காஸ்ட்டுன்னு தமிழ்நாடு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்படி இல்லை, சோலோ பாட்காஸ்டர்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து எப்போ கேட்பாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து காரில் போகிறப்ப கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க பாட்காஸ்ட், தனியாக பேசுகிற பாட்காஸ்ட்லாம். ஸோ அந்த மார்க்கெட் வந்து இன்னும் இங்கே டெவலப் ஆகலை. ஸோ நான் வந்து தனியாக பேசுகிற ஒரு பாட்காஸ்ட் கிரியேட்டர், ஸோ எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஒர்க் அவுட் வந்து பெருசாக ஆகலை, ஆல்மோஸ்ட் ஒரு 12 எபிசோட்ஸ் நான் வந்து வாரம் வாரம் அப்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஐ ஹாவ் டு இப்போ வந்து யூடியூப்பில் வந்து ஷைன் ஆகணும்னா நான் வந்து வேறு ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட்ஸ் வை ஐம் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் யூடியூப். ரொம்ப எடிட் பண்ணி அது பண்ணி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு ஐடியா. இதெல்லாம் வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அதுக்கப்புறம் வந்து என்னோடய கோர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதிலருந்து ஆக்சுவலாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ரெகுலராக வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, என்னோடய ப்ளூ பிரிண்ட், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட்டை வந்து நான் என்னோடய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்குது. இல்லைனா கூகுளில் ப்ராஃபிட் பென்சில்னு அடித்தாலே ஃபஸ்ட்டு சைட்டு அது தான் வரும், profitpencil.in. அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறேன், நீங்கள் எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலான்னு கம்ப்ளீட்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லாத நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் ரெவென்யூ, ரெவென்யூனா இன்ஸ்டாகிராம்லேருந்து காசு கொடுப்பாங்களா ப்ரோ, அப்படி கிடையாது. எப்படி வந்து ஒரு பிராண்ட் டீல் வாங்கலாம், எப்படி வந்து பெய்டு ப்ரமோஷன் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செல் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். பீப்புள் ஆர் மேக்கிங் லேக்ஸ். நானும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக வந்து லேக் டச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இட்ஸ் கோயிங் ரியலி குட். பெய்டு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி மோர் தென் லேக், 1.5 லேக் அந்த மாதிரியெல்லாம் வந்து லாஸ்ட் 4-5 மந்த்ஸாக நான் வந்து டச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ இட். நான் வந்து பர்சனலாக ட்ரெயின் பண்ண ஒரு
கண்டென்ட் கிரியேட்டர் வந்து 10 lakh ரெவென்யூ டச் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 months நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து அவர் ஜாயின் பண்ணார். அவரோட க்ரோத்துக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். அவர் வந்து இப்போ 10 lakh ரெவென்யூ வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து மட்டுமே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணி, அவரோட சர்வீசஸ் செல் பண்ணி, அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ஐ மீன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்களும் பண்ணலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி அவுட் ஆஃப் இன்ஸ்டாகிராம், ப்ளீஸ் கன்சிடர் பையிங் மை கோர்ஸ். அதை வந்து நான் ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கோர்ஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாருமே கோர்ஸ் விற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, விசிட் ப்ராஃபிட் பென்சில் .in அண்ட் பர்ச்சேஸ், தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ யா பாய், இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான்.